வணக்கம் மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய செய்திகள். தமிழகத்தில் சற்று முன் பார்த்தீங்கன்னா 3000 கோடி ஊழலில் சிக்கி தவிக்கும் திமுக. ஸோ பெரிய திட்டங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. செந்தில் பாலாஜி மற்றும் செஞ்சி மஸ்தான் அமைச்சருடைய பதவிகளுக்கு ஒரு முக்கிய சிக்கல்களை வச்சுருக்காங்க. தமிழ்நாடு அமைச்சரவையில் சில மாற்றங்களை நிகழ்த்திவிட்டு தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கச் சென்றார். முதலமைச்சர் ஸ்டாலின் திரும்பி வருவதற்கு முன்பாக அடுத்தடுத்த அமைச்சரவை மாற்றங்கள் குறித்த பேச்சுக்கள் எழுந்தன. தற்பொழுது மீண்டும் அமைச்சரவையில் மாற்றம் தொடர்பான பேச்சுக்கள் எல்லாமே எழுந்துகிட்டே வருது. ஸோ இந்த நிலையில் அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது ஸோ அப்படின்றத அறிஞ்சிட்ருக்காரு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள். ஸோ அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அமைச்சர் செந்தில் பாலாஜியோடைய ரைடு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தையே தலை திருப்பி போட்டது. அமைச்சர்களுடைய மத்தியில், அனைத்து அமைச்சர்களுடைய மத்தியிலையும் தமிழக அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெயர் கொண்டவராக இருந்தார். ஸோ அவருடைய பெயருக்கு களங்கம் வர வகையில் இந்த ரெய்டு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக போகுது. அமைச்சரையில் சரியான நபர்களை சரியான துறையில் முதல்வர் முக ஸ்டாலின் கொண்டு வந்துள்ளார் என ஆரம்பத்திலேயே பேசப்பட்டது. ஆனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதித்துறையில் இருந்து தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு எப்போ மாற்றினாங்களோ அப்போ இருந்தே தூக்கி அடித்தது. ஓகேங்களா, மக்களிடையே அதுக்கு அடுத்தடுத்து அதிருப்தியை ஏற்படுத்தியது. ஸோ அது ஒரு பக்கம். கள்ளச்சாராயத்தில் அந்த 1000 ரூபா மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்க. ஸோ செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அந்த 10 ரூபாய் ஸோ விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தகவல்களை செந்தில் பாலாஜியே ஒரு ரிப்போர்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ரிப்போர்ட் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் முக்கிய தகவல்கள் அனைத்துமே நமக்கு வெளியிட்டுறாங்க. பழனிவேல் தியாகராஜன் வந்து பார்த்திங்கன்னா பதவிகளை ராஜினாமா செய்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றது. செந்தில் பாலாஜியுடைய பதவியை திமுகவுடைய அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செந்தில் பாலாஜியுடைய பதவிகளை தட்டி தூக்குவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. செந்தில் பாலாஜி திமுகவிலிருந்து விலக்குவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எதுவுமே நடக்கலை, எல்லாமே இருக்குன்னா ரைடு ப்ராசஸ் எல்லாமே ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய முறைகேடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கப்படுமாயின் ஸோ அவருடைய சொத்துக்கள், அவருடைய வீடு, பணம் மற்றும் அவரை கைது செய்வதற்கு கூட அமலாக்கத்துறை வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருப்பதாக சில முக்கிய தகவல்கள் அனைத்துமே நமக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தமிழக அரசியலில் அடுத்தடுத்து வந்திருக்க திருப்பங்கள். ஸோ இந்த மாதிரி அரசியல் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.